மாநகராட்சி அதிகாரி என கூறி வணிக நிறுவனங்களில் வசூல் வேட்டை நடத்திய குப்பை வண்டி ஒப்பந்த ஊழியரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதிகாரிகள் போல் நாடகமாடி மோசடி செய்தவர் சிக்கியது. எப்படி? கடையில் பாலித்தீன் பைகள் வைத்திருப்பதாக கூறி அபராதம் விதித்து வசூல் வேட்டையில் ஈடுபட்ட உணவு பாதுகாப்புத்துறை போலி அதிகாரி இவர்தான். மோசடியில் ஈடுபட்ட குப்பை வாகன ஓட்டுநர் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? கோவை சிங்காநல்லூர் நீலிக்கோணாம்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான வணிக நிறுவனங்கள் உள்ளன. கடந்த சில தினங்களாக திடீரென வந்த நபர் தன்னை உணவு பாதுகாப்பு அதிகாரி சிவக்குமார் என கூறி வசூல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளார். கடைகளில் விதிமீறல் உள்ளதாக கூறி மிரட்டி அபராதம் விதித்து அதற்கான ரசீதையும் கொடுத்து பணத்தை வாங்கிச் சென்றுள்ளார். ஒவ்வொரு கடையிலும் சுமார் 3,000 ரூபாய் முதல் 5,000 ரூபாய் வரை வசூல் வேட்டையில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதுகுறித்து கடை உரிமையாளர்கள் கோவை மாநகராட்சி சிங்காநல்லூர் பகுதி உணவு பாதுகாப்பு அதிகாரி சொர்ணகுமாருக்கு தகவல் அளித்தனர். அவர் சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். விரைந்து சென்ற போலீசார் அவரை பிடித்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். அதில் நீலிக்கோணாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சிவக்குமார் மாநகராட்சியில் குப்பைகளை ஏற்றிச் செல்லும் லாரி ஓட்டுநராக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றியவர் என்பது தெரிவித்துள்ளது. கொரோனா காலத்தில் அபராதம் விதிக்க மாநகராட்சியில் கொடுக்கப்பட்ட ரசீதை வைத்து மோசடியில் ஈடுபட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அவரிடமிருந்த போலி ஐடி கார்டு ரசீது புத்தகங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். சிவக்குமார் மீது 2 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.